கோவிந்தா சீத கேசவ ராகவ விட்டோ லட்சுமி நாயனார் பிரமா ஆஞ்சநேய மதி பாடலானனும் காஞ்சநாதி கமணி இளவிக்கிரகம் பாரிஜாத மூலவாக்கினும் பாவயாமி கோமாரன் சந்திரேஸ்வர ரகுநாத கீர்த்தனம் தத்ர தத்ர கிருத பக்த காஞ்சலி பாட்பவாரி பரிபூர்ணம் மனோஜவம் மாருத துல்ய வேகம் விஜேந்திரியம் முதிமதாம்பரிட்டம் ஒரு
ராஜகுமார ஜோ
சசி ராமச்சந்திர மூர்த்தியை தூங்க வைக்கிற பாட்டு. எப்படி அவர் பாடியிருந்தா ராமர் நிஜமாவே தூங்கியிருப்பார். தூங்கிறதுக்கு முன்னாடி பால் கொடுக்கிற வழக்கம் கொண்டு வச்சுட்டார். மஞ்சு தர்ற குஞ்சத்தல்ல சரதீர கருதுபே கற்பூர தீபயுதே சுகம்ளியதமன சானூர முருகரண படபத்ர புடசயன வாசுதேவ சுகம் அங்கன சின்மய சிறுப்பிணி ரமண ஜெய கிருஷ்ணா சேக்ஷ்வசுகம் கோவர்தனோத்தரண. அதாவது எப்போதுமே பேசப்படாது, இப்போ பேசவே கூடாது. சுவாமி தூங்குறார், நான் பேசுவேன்னு சங்கல்பம் பண்ணிட்டு பேசினா என்ன பண்ணுறது, பேசக்கூடாது. நம்பாத்துல யாராவது தூக்குறதே பேசினா கூட அவர் தூக்குறாருண்ணா. சில பேருக்கு பேசினாதான் தூக்கமே வரும், அது இல்லை. சுவாமின்னா தூங்குறார், அதுக்கு தான் இந்த நீலாம்பரி பாடுறது. சில பேருக்கு நீலாம்பரி பாடாமையே தூக்கம் வரும். பஜனையில் சுண்டலையும் கொடுத்து குழந்தை கொண்டு வந்து பால் கொடுத்தா பாருங்க, இதுமாரி ஓஹோன்னு ஒரு டம்ளர் பால் குடித்தா உடனே அஞ்சாவது நிமிஷம். ஆமாம், மாத்திரை இத்தனை எல்லாம் போட்டுக்க வேண்டாம். கோவர்தனோத்தரணா பகவானுடைய பெருமையை சொல்லி சொல்லி தாளாட்டுறா. கோபால பயகரணா
ஸ்ரீவத்சாங்காபரண சின்மயா சக்ஷ்மசுகம் ஜகேஷதல்பவரூராதிலோகச்சரா விஜயகோபாலவரா விஸ்வதரா சக்ஷ்மசுகம். சமஸ்கிருதத்திலே தாலாட்டின் இருக்காளே, தமிழ் வராதான்னது ஆழ்வார் ஓடி வரார். மண்ணு பூகை கோஷேலை தன் மணி வயிறு வாய்ந்தவனே கௌசல்யா சுப்ரஜா ராம கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாங்கிகம். இந்த ஸ்லோகம் சொல்ல வேண்டிய டயம் விடியாலம்பரம் 5 மணிக்கு. நம்மளாம் போய் சீக்கிரம் படுத்துக்கணுங்கிறதுக்காக அவரை தூங்க வச்சு உடனே எழுப்பிட்டு நம்ம ஆத்துக்கு போயிடும். கௌசல்யா சுப்ரஜா ராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே உத்திஷ்ட நரசார்தூலா கர்த்தவ்யம் தெய்வமாங்கிகம் உத்திஷ்ட உத்திஷ்ட கோவிந்தா உத்திஷ்ட கருடத்வஜா உத்திஷ்ட கமலாகாந்தா த்ரைலோக்ய மங்களம் குரு வத்சஜாக்ரகி விபாதமாகதம் ஜீவகிருஷ்ண சரதாம் சதம் சதம் இத்யுதீர்ய சுச்சிரம் யசோதயா திருஷ்யமான வதனம் பஜாமகே. ஜெய 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 தேவ தேவ தேவா திரிபுவனமய மங்கள திரிபுவனம் திரிபுவன மங்கள திவ்ய நாம தேயா. ஜெய 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 பாலகிருஷ்ண தேவா ஸ்ரவண மனோநயனாமிருதாவதார கலக்கொடித கங்கணம் கல நிருத்த பீதாம்பரம் கிருபப்பிரசித குந்தலம் கலித வர்க்கபூஷம் விபோ. மதன கேளி செய்யோத்திதம் மஸ்புரது மானசே மதன கேளி செய்யோத்திதம் உத்திஷ்டோத்திஷ்ட தேவேசா உத்திஷ்ட ரிஷபத்வஜா உத்திஷ்ட பார்வதி காந்தா த்ரைலோக்ய மங்களம் குரு ரங்கநாயக ராஜீவ லோச்சன ரமண தல்லவா பங்காரும். பாதி பாட்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சு விடுத்துனா நம்ம அடுத்த ஸ்டான்ஸாவே போகமாட்டோம். பாதி பேருக்கு இந்த பஜனையினுடைய மோஸ்ட் ஆஃப் அஸ் ஸ்டில் வி ஆர் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் தி ரியல் வேல்யூ ஆஃப் நாம சங்கீர்த்தனம். பாதி பேர் என்ன நினச்சிட்டு இருக்கா, நாம சங்கீர்த்தனங்கிறது ஏதோ என்டர்டெயின்மெண்ட்டு, சுண்டல் கொடுப்பா, காபி கொடுப்பா, பால் கொடுப்பா, ஏதோ 2 மணி நேரம் ஆற்றுல உட்காண்டிருக்கிறதே அங்கே போய் உட்கா, அந்த மாதிரி இல்லை. இது பெரிய லெவல். இது இந்த லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் சம்திங் யூனிக், கம்பேர் பண்ண முடியாது. அதனுடைய வேல்யூ தெரிஞ்சுன்னுட்டோன்னா இகபர சௌபாகியம் அருள்வாயேனர் அருணகிரிநாதர். இங்கே மாத்திரம் இல்லை இது. பின்னாடி எல்லாருக்கும் வயசாகுமே ஒரு காலம், பால்யமாகவே இருக்க மாட்டோமே. அப்போ வயசாகி ஒரு காலம் போகும் பொழுது யார் பின்னாடி வருவா? எங்கிட்ட ஆடி கார் 2 இருக்கு, 3 கோடி பணம் இருக்கு, 200 பவுன் நகை இருக்கு, 10 பைசா பிரயோஜனம் இல்லை. மாமி இருக்கா, பையன் இருக்கு, எவனாவது வருவனே? தர்மராஜா கூப்பிட்றதே மாமிகிட்ட, ஐயோ அவன் கூப்பிட்றாடி, நம்ம 60 வருஷமாக சேர்ந்துருக்கு மாடி, வாயே என்ன
யாரை கூப்பிடுறானோ அவள் தான் போகணும். பையன்ட்ட சொன்னால் பையன் என்ன சொல்லுவான், அப்பா திஸ் இஸ் தி ரைட் டைம் ஃபார் யூ டு கோ, ப்ளீஸ் ஐ வில் டேக் கேர் ஆஃப் தி ஃபேமிலி, யூ கோன்னுடுவான். இங்கிலீஷில் யார் காப்பாற்றுவார்னா, ராம நாமமே கூட வச்சுணுன்னார் அவர். இவெல்லாம் நடத்திட்டு இருக்கானா 10 வருஷம் அது விளையாட்டாக அது நடந்துட்டு இருக்கு. பகவான் நடத்துகிறார். பட்டாபிராமன் யாரோ ஒருத்தர் மூலியமாக இந்த ஊரில் இருக்கிறவா யாரையோ வச்சு அவர் விளையாடின்னு இருக்கார். வி ஆல் ஜஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்டல். அதை தெரிஞ்சுக்கணும். நம்ம நம்மளால் என்ன பண்ண முடியும் இல்லையா? அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகிறோம் தெரியுமோ? நேற்றுக்கு இத்தனை நாளைக்கு எனக்கு நான் பயந்துட்டுருக்கேன், இந்த டெஸ்ட் எடுத்துகிட்டு போயிட்டா என்ன பண்ண, எது வந்தாலும் நம்மளால் பூமியில் இருக்கும் அது வேற. அதுக்குள்ளே 4 பேர் ஃபோன் பண்ணி பயமுறுத்துறானோ அப்படி, இதுக்கப்புறம் 2வது ட்ரிப்பு வந்தால் வேறு மாதிரியாக இருக்குங்கிறான். ஒன்றும் பண்ண போகிறது இல்லை. எது பண்ணினாலும் நம்ம வி ஹாவ் டு ஃபேஸ் அவர் ஓன் ப்ராப்ளம், நோபடி வில் ஹெல்ப். 2 வருஷமாக இந்த மாதிரி சேர்ந்து உட்கார முடியுமா? பகவான் பண்ணியிருந்தாரா? ஆற்றுக்குள்ளாரே ஒருத்தர் மாமியும் ஆற்றுக்காரனும் ஆம்படையானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ஒருத்தர் பார்த்துக்கிறதுக்கே மூஞ்சியில் அந்த கவச்சம் போட்டுக்க வேண்டியிருக்கு. நம்பாத்து மாமி தானானே இவனால் ஐடென்டிஃபை பண்ண முடியாமல் டெய்லி அதே போட்டுண்டா கிருஷ்கி இந்த மாதிரி இருக்குது எல்லாரையும் பார்த்தா. இப்போவும் நம்ம அதை போட்டுருந்தான் இருக்கணும். இப்போ மெட்ராஸ்லாம் நிறைய இருக்குங்கிறான். அதனால் எதுக்கு சொல்கிறேன், இதனுடைய அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு பஜனையை விட்டு போ தெரியாது. இவர் சொல்கிறார், பகவான் படுத்துட்டுருக்கார் ரங்கநாதன் ஸ்ரீரங்கத்தில், டைம் ஆகிடுது, வெடிகாலம் ஒரு 5 மணி 5:30 மணி, சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு ஒன்று வரும் பார்த்துடலாம். சூரியோதயத்துக்கு முன்னாடி ஏந்திருக்கிறவாளுக்கு தான் இது தெரியும். சூரியோதயத்துக்கு முன்னாடி அருணோதயம்னு மஞ்சள் மஞ்சளாக முதல்ல வரும், அப்புறம் செக்கச்சவேர்னு வரும், செக்கச்சவேர்னு வரும், அப்புறம் மஞ்சளாக வரும். அருணோதயம் இந்த தா இவர் பாடுறார், கொம்மலு பங்காரு குண்டலு பன்னீரு கொனி வச்சி உன்னாரு லேர. அதி அற்புதமான புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன், நீ பாட்டுக்கு படுத்துன்னு தூங்கிட்டு இருக்கிய, எழுந்திருக்க பிரியா இல்லையான்னு கேட்குறார். அவர் நிஜமாகவே தூங்குகிறார். ரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் படுத்துட்டுருக்காரு. அவர் மூச்சுட்டு இருக்குதே நமக்கு சிரமமாக இருக்கு. அவர் தூங்கினா நம்ம என்ன கதி என்ன? இவர் தூங்கலை, யோக நித்ராம அனுபவத்தி. அவர் தூங்குறாப்புல படுத்துட்டுருக்கார். அவர் தூங்குறாப்புல படுத்துட்டு இருக்காருன்னா எல்லாம் கவனிக்கலன்னு நினைக்காதீங்க. யார் யார் என்ன பண்ணுறான்னு பார்த்துட்டு தான் இருக்கார், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். சர்வ சாட்சியாக இருக்கார் இவர். அதனால போய் கேட்குறாளார்னு ஏந்திருப்பா. அங்கா ரங்கா வைபோக ரங்கையா அருணோதய மயலே. அருணோதயம் வந்துருச்சு, நீ ஏந்திருக்க மாட்டேங்கிறியே, ஏந்திருக்கவே இல்லை. இன்னொருத்தர் ஓடி வந்தார், பொங்கலி தத்யோதன மார கிஞ்சனு ஓஹோன்னு ஒரு பொங்கல் உண்டுன்னு மேல் சாமான்லாம் போட்டு முந்திரி பருப்பு ஃபஸ்ட் கிளாஸ் நெய், ஒரிஜினல் நெய்யை விட்டு தரித்திரமாக டால்டாவை விடாத, ஒரிஜினல் நெய்யை விட்டு மேலே உண்டுன்னு நிறையா பல பல பலன் இருக்குது. ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் பொங்கல் வரும் போல் இருக்காப்போ அந்த பொங்கலை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது மாத்திரம் இல்லை, தத்தியோன்னும் நீங்கள் ஒரு அந்த மாமி போட்டிருந்தா தயிர் சாதம் மேலே ரொம்ப நல்லா இருந்தது. இப்போ நான் சாப்பிட்டேன்னு கல்யாணம் ராமனா சாப்பாடு ராமனாங்க ஐயோ நல்லா இருக்கிறத சொல்லித்தானே ஆகணும். ஓஹோன்னு இருந்தது. அந்த மாதிரி உண்டுன்னு நல்ல அருமையான வெண்ணெயை போட்டு, ஒரிஜினல் வெண்ணெய், அன்னைக்கு கடைஞ்சி எடுத்த வெண்ணெய், 6 மாதத்துக்கு முன்னாடி ஃப்ரிட்ஜில் வச்சு அந்த பக்கமே போக முடியாமல் இருக்கிற வெண்ணெய் இல்லை, அன்னைக்கு கடைஞ்ச ஒரிஜினல் வெண்ணெயை போட்டு தயிரை போட்டு புளிக்காமல் ஓஹோன்னு ஒரு தயிர் ஜாத்தையும் வெண்ணையும் கொண்டு இந்த பொங்கலையும் கொண்டு வந்து வச்சுட்டுருக்கேன்ப்பா. எழுந்துரு. அவர் எழுந்திருக்கிற புஷ்பம் கொண்டு வந்தால் எழுந்திருக்கல. இன்னொருத்தர் ஓடி வந்தார், பூவுல சென்னு பூஜிஞ்சு பொகடனு புதுலு வச்சினாருலேரா, அவ தெச்சி ரொட்டி ஆன பாலு வெண்ண ஆரகிம்ப சுவாமியிலேரா. ஃபஸ்ட் கிளாஸாக சப்பாத்தி பண்ணியிருக்கேன், ரொட்டி இன்னைக்கு ரொட்டி நேவதி உண்டு ரங்கநாதனுக்கு ஸ்ரீரங்கத்தில், வெண்ணெய் தான் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு. நம்ம மாதிரி இருக்கிற காய்கறிலாம் நறுக்கி போட்டு ஒரு கூட நிறைய ஏகாயசனிக்கு பண்ணுறான் பாருங்க, ஒரு 15-20 சப்பாத்தி ஒரு 8 ஆப்பிள் இலையை போட்டுன்னு சாப்பிட்டு விடலாம். அதுக்கு பதிலாக அந்த சப்பாத்திக்கு தொட்டுக்கிறதுக்கு வெண்ணெய், அவ தச்சி ரொட்டி ஆன பாலு
வெண்ண ஆரை கிஞ்ச சுவாமியிலே ரா. புஷ்பத்தெல்லாம் கொண்டு வந்தா எழுந்திருக்கல, வெண்ணெய் ரொட்டிலாம் கொண்டு வந்தா எழுந்திருக்கல, தயிர் சாதம் கொண்டு வந்தா எழுந்திருக்கல, அடுத்தது பொங்கல் கொண்டு வந்தா எழுந்திருக்கல, கடைசியாக ஒரு பானம் போட்டார் ஒருத்தர் ஓடி வந்தார். குலு குப்பலு கொம்ம கொமரப்ப கும்மின கோபிகளும் வச்சினருளே ரங்கநாதா. நீ பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்க, மணி 7 வாசலில் பாரு, கோபிகாஸ்திரிகள்லாம் ரெடியாக இருக்கா அப்படின்னதே வாரி சுருட்டின்னு ஏந்துட்டாராம். கோபிகளு வச்சினாருலேரா அலமேலு மங்க வெங்கடபதி தாசுல ஆதரிம்ப வேகலேரா. எந்த லாங்குவேஜாக இருந்தால் என்ன, வி ஷுட் லேர்ன் ஆல் லாங்குவேஜஸ். தமிழ் தமிழ்னா தமிழ் மாத்திரம் படித்து என்ன பண்ண முடியும், தமிழ் நம்ம தாய்மொழி, தமிழ் தான் நமக்கு மாதிரிபாஷா, ரொம்ப முக்கியம். தமிழ் படிக்காதவன் நமக்கு தமிழ் துரோகின்னு அர்த்தம், தமிழ் ரொம்ப முக்கியம். ஆனால் தெலுங்கு படிக்கப்படாதுன்னு யாரும் சொல்லலையே, இப்போ தெலுங்கு தெரியறதுனால தானே சொல்ல முடியுது. அப்போ தான் அந்த யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறத வி கேன் எஸ்டாப்ளிஷ். அதனால் இவர் என்ன சொல்கிறார், எழுந்துருங்கிறார். அவர் எழுந்துனு விட்டார், எழுந்துட்டா அப்புறம் என்ன, புறைய மம காமம் கோபால நவநீத சோரய நந்த ராமச்சந்திர சித பாரிஜாத சமஸ்த கல்யாண குணாபிராம சீதா முகாம்போருக சஞ்சரீக நிரந்தரம் மங்களமாதனோது ஸ்வஸ்தி பிரஜாப்ய பரிபாலேந்தாம் ஞாஜேன மார்க்கேன மகி மகிஷா கோபிராமணேபியா சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜானகீ காந்த ஸ்மரணம் ஜெய ஜெய ராம ராம சத்குரு ஸ்வாமி ஜெய ஆஞ்சநேய ஸ்வாமி ஜெய ராம 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 ராம